ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் பொது தமிழ் இலக்கியத்தில் இருந்து ஒரு ஐம்பது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த இடத்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்க ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்பிஎஸ்சி சேனல் குரு ஃபோர் தேர்வு சம்பந்தப்பட்ட வினாவிடை பொது தமிழ் இலக்கியம் ஸோ இதில் இருந்து ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன்றை பாருங்கள் ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் வால்மீகி ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மிகி அடுத்ததா கொஷின் இரண்டு ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார் கம்பர் ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் கம்பர் அடுத்ததா கொஷின் மூன்று மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் யார் வியாசர் மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் வியாசர் அடுத்ததா கொஷின் நான்கு மகாபாரதத்தை தமிழில் எழுதியவர் யார் வில்லிபுத்திரார் மகாபாரதத்தை தமிழில் எழுதியவர் வில்லிபுத்திரார் அடுத்ததா கொஷின் ஐந்து மணிமேகலையை எழுதியவர் யார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் அடுத்ததா கொஷின் ஆறு சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் அடுத்ததா கொஷின் ஏழு சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர் அடுத்ததா கொஸ்டின் எட்டு குண்டலகேசியை எழுதியவர் யார் நாத குத்தனார் குண்டலகேசியை எழுதியவர் நாத குத்தனார் அடுத்ததா கொஸ்டின் ஒன்பது நெடுநல் வாடையை எழுதியவர் யார் நக்கீரர் நெடுநல் வாடையை எழுதியவர் நக்கீரர் அடுத்ததா கொஸ்டின் பத்து சிறுபான்ற்றுப்படையை எழுதியவர் யார் நத்தத்தனார் சிறுபான்ற்றுப்படையை எழுதியவர் நத்தத்தனார் அட்டதா கொஷின் பதினொன்று பெருமாநாற்றுப்படையை எழுதியவர் யார் உருத்திர கண்ணனார் பெருமாநாற்றுப்படையை எழுதியவர் உருத்திர கண்ணனார் அடுத்ததா கொஸ்டின் பன்னிரண்டு குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் யார் கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர் அடுத்ததா கொஸ்டின் பதிமூன்று முல்லைப்பாட்டை எழுதியவர் யார் நப்பூதனார் முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார் அடுத்ததா கொஸ்டின் பதினான்கு திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் யார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் நக்கீரர் அடுத்ததா கொஷின் பதினைந்து பெருநராற்றுப்படையை எழுதியவர் யார் முடத்தாம கண்ணியார் பெருநராற்றுப்படையை எழுதியவர் முடத்தாம கண்ணியார் அடுத்ததா கொஷின் பதினாறு பட்டினப்பாளியை எழுதியவர் யார் உருத்திர கண்ணனார் பட்டினப்பாளியை எழுதியவர் கண்ணனார் அடுத்ததா கொஷின் பதினேழு மதுரை காஞ்சியை எழுதியவர் யார் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை எழுதியவர் மாங்குடி மருதனார் பதினெட்டு மலைப்படுகாம் எழுதியவர் யார் பெருங்கௌசிகனார் மலைப்படுகம் எழுதியவர் பெருங்கௌசிகனார் அடுத்ததா கொஸ்டின் நாளடியாரை எழுதியவர் யார் சமண முனிவர்கள் நாளடியாரை எழுதியவர் சமண முனிவர்கள் அடுத்ததா கொஷின் இருபது முதுமொழி காஞ்சியை எழுதியவர் யார் கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சியை எழுதியவர் கூடலூர் கிழார் அத்ததா கொஸ்டின் இருபத்தி ஒன்று இனியவை நாற்பதை எழுதியவர் யார் பூதஞ்சேந்தனார் இனியவை நாற்பதை எழுதியவர் பூதஞ்சேந்தனார் அத்ததா கொஸ்டின் இருபத்தி இரண்டு இன்னா நாற்பதை எழுதியவர் யார் கபிலர் இன்னா நாற்பதை எழுதியவர் கபிலர் அத்ததா கொஸ்டின் இருபத்தி மூன்று திருக்கடுகத்தை எழுதியவர் யார் நல்லாதனார் திருக்கடுகத்தை எழுதியவர் நல்லாதனார் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி நான்கு ஆசர கோவியை எழுதியவர் யார் பெருவாயின் முள்ளியார் ஆசர கோவியை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி ஐந்து திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அடுத்ததா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஏழாதியை எழுதியவர் யார் கணி மேதாவியார் ஏழாதியை எழுதியவர் கணி மேதாவியார் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி ஏழு கலவழி நாற்பதை எழுதியவர் யார் களவழி நாற்பதை எழுதியவர் பொய்கையார் யார் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி எட்டு நான்மடி கடிகையை எழுதியவர் யார் விளம்பி நாகனார் நான்மடி கடிகையை எழுதியவர் விளம்பி நாகனார் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி ஒன்பது சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவர் யார் காரியாசன் சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவர் காரியாசன் அடுத்ததா கொஸ்டின் முப்பது பழமொழியை எழுதியவர் யார் முன்னுரையனார் பழமொழியை எழுதியவர் முன்னுரையனார் அடுத்ததா கொஸ்டின் முப்பத்தி ஒன்று

அடுத்ததா கொஷின் முப்பத்தி நான்கு தினைமொழி ஐம்பதை எழுதியவர் யார் கண்ணன் ஜெயந்தனார் திணைமொழி ஐம்பதை எழுதியவர் கண்ணன் ஜேந்தனார் அடுத்ததா கொஸ்டின் முப்பத்தி ஐந்து திணை மாலை நூற்று ஐம்பதை எழுதியவர் யார் கனிமேதாவியார் திணை மாலை நூற்று ஐம்பதை எழுதியவர் கனி மேதாவியார் அடுத்ததா கொஷின் முப்பத்தி ஆறு பெரிய புராணத்தை எழுதியவர் யார் சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் அடுத்ததா கொஷின் முப்பத்தி ஏழு திருவாய் மொழியை எழுதியவர் யார் நம்மாழ்வார் திருவாய் மொழியை எழுதியவர் நம்மாழ்வார் அடுத்ததா கொஷின் முப்பத்தி எட்டு திருமந்திரத்தை எழுதியவர் யார் திருமூலர் திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர் அடுத்ததா கொஷின் முப்பத்தி ஒன்பது திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் அடுத்ததா கொஸ்டின் நாற்பது ரச்சனைய யாத்திரிகத்தை எழுதியவர் யார் எச்சியை கிரிட்டின பிள்ளை ரச்சனைய யாத்திரிகத்தை எழுதியவர் எச்சியை கிரிட்டின பிள்ளை அடுத்ததா கொஸ்டின் நாற்பத்தி ஒன்று தேம்பாவணியை எழுதியவர் யார் வீரமா முனிவர் தேம்பாவணியை எழுதியவர் வீரமா முனிவர் அடுத்ததா கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு திருப்பாவையை எழுதியவர் யார் ஆண்டாள் திருப்பாவையை எழுதியவர் ஆண்டாள் அடுத்ததாக கொஷின் நாற்பத்தி மூன்று திருவெண்பாவையை எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை எழுதியவர் மாணிக்க வாசகர் அடுத்ததா கொஷின் நாற்பத்தி நான்கு சீரா புராணத்தை எழுதியவர் யார் உமரப்புலவர் சீரா புராணத்தை எழுதியவர் உமரப்புலவர் அடுத்ததாக கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து திருவாசகத்தை எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர் அடுத்ததாக கொஸ்டின் நாற்பத்தி ஆறு ஏசு காவியம் எழுதியவர் யார் கண்ணதாசன் ஏசு காவியம் எழுதியவர் கண்ணதாசன் அடுத்ததாக கொஸின் நாற்பத்தி ஏழு நல வெம்பா எழுதியவர் யார் புகழேந்தி நலவெம்பா எழுதியவர் புகழேந்தி அடுத்ததா கொஸ்டின் நாற்பத்தி எட்டு திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியவர் யார் நம்பி அண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியவர் நம்பி அண்டார் நம்பி அடுத்ததா கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது திருவெங்கை உலா எழுதியவர் யார் சிவப்பிரகாச சுவாமிகள் திருவெங்கை உலா எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள் அடுத்ததா கடைசி ஐம்பதாவது கொஸ்டின் சரஸ்வதி அந்தாதி எழுதியவர் யார் கம்பர் சரஸ்வதி அந்தாதி எழுதியவர் கம்பர் இந்த ஐம்பது கொஷின் வந்து இதோட முடியுது அடுத்த ஐம்பது கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த ஐம்பது கொஷினுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல் பிளாகர் வெப்சைட்ல இருக்கு ஸோ அது ஃப்ரீ வெப்சைட் தான் ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்டத்தவரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதோட வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏன்னா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்